உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இங்க வந்து மைதானாவாலின்னு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன். குவைத்தில் பக்கத்தில் தான் கடல் இருக்கு. ஸோ ஒரு எட்டு கடலையும் பார்த்துருவோம். கடல்னா எல்லாமே ஒரே மாதிரி கடல் இல்லை, பக்கத்தில் வேறு வேறு லொக்கேஷனில் சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரிய வரும். வெல்கம் டு எஸ்எம்எஸ் வி தமிழ். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து 25 நம்பர் ரோடு, கோயத்தில் கடல் ஓட்டினாப்புல போயிட்டுருக்கிறேன். கடல் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இடையில் ஒரு கவிதை சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வர போகிற வீடியோக்களில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கவிதை அல்லது தத்துவம் அல்லது சிறுகதை இந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள் சொல்லலான்னு இருக்கேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா வீடியோலேயும் ஒரு ஒரு கவிதை அல்லது தத்துவம் ஏதோ ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் மூலிமா நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இது வந்து ஃபேஸ்புக்கில் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, லைக் பண்ண முடியாது. யூடியூப்பில் வந்து எஸ்எம்எஸ் வி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். அதில் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு தேடி வரும். வெல்கம் டு குவைத் கடற்கரை. இங்கே பார்த்துட்டு 25 நம்பர் ரோட்டுக்கு பக்கத்தில் அவாலி மைதானாவாலின் பக்கத்தில் இருக்கிற கடல் பகுதி, சிட்டி எல்லாமே பக்கத்தில் இருக்கு. ஸோ வீடியோ வந்து கடல் சார்ந்த வீடியோ நிறையா வரும், நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு லொக்கேஷன், வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கும் வீடியோ. ஸோ அதை பார்க்கலாம், பாருங்கள். இன்னும் நிறையா வீடியோ வரும் நம்ம சேனலில். குவைத் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸு நிறையா இடங்களை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ், நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இங்கெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய இடம் சூப்பரான இருக்கும். ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எவ்வளோ செலவாகும் குவைத்துக்கு வரத்துக்கு அப்படின்னு. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ரேட்டு போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நிறையா இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பரான பிளேஸ்லாம் இருக்குது குவைத்தில். ஸோ வந்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ட ஏரியாவில் வந்து நைட்டில் வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். அந்த பல்பு இருக்குது பாருங்கள் மேலே, அதெல்லாம் பல்பு நல்லா கலர் கலராக எரியும். இன்னும் வந்து நைட்டில் வீடியோ எடுத்தோம்னா அவ்வளோ தெளிவாக வரல, ஒரு மங்களாக இருக்குது. நைட்டில் நான் போய் பார்த்தேன், வீடியோ எடுக்கிறேன். அது லைட்டு வெளிச்சம்லாம் இந்த கேமராவில் படுறதுனால அவ்வளோவா தெளிவாக தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், பார்க்கலன்னா பாருங்கள். லாஸ்ட்டாக எண்டு கார்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி கடல் வீடியோ நிறையா இருக்குது, நிறையா இடங்களை போய் குவைத்தில் அப்படியே போட்டுட்ருக்குறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே தெரியுது பாருங்கள் குவைத் டவர், அது வந்து சிட்டி டவர். அந்த இடத்துலலாம் போயிட்டு வீடியோ நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் பாருங்கள். இது வந்து வேறு ஏரியா, ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு லொக்கேஷன்லேருந்து வீடியோ போடுவேன். தொடர்ந்து ஒரே இடத்துலேருந்து வீடியோ போட மாட்டேன், பல லொக்கேஷன் பல இடத்துலேருந்து வீடியோ மாறும். பூச்செடிலாம் நட்டுருக்காங்க பாருங்கள், பூச்செடி நட்டு அதில் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க ஆள் வச்சு.
ஃபுல்லாக ஒரு குப்பை கூளை எதுவுமே இருக்காது. எல்லோருமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கோயத்து. அங்கே ஏதோ ஒரு பொருள் மிதங்கிறது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த பொருள் ரொம்ப நேரம் மிதங்கிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. அது கிட்டே போய் பார்த்தா ஒன்றும் தெரியல. ஒரு கவிதை சொல்கிறேன்னு சொன்னேன்ல, சொல்லட்டுங்களா? இந்த கடலை பார்த்து அதால் ஒரு கவிதை. முத்தெடுக்க ஆசைப்பட்டு கடலில் மூழ்கி கரை சேர முடியாமல் வழி தேடி அலைவது இந்த வெளிநாட்டின் வாழ்க்கை. இது வெளிநாட்டில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் சமர்ப்பணம். இந்த கவிதை எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அங்கே ஒரு போட்டு நிற்கிது பாருங்கள், போட்டு அது கொஞ்சம் நடுக்கடலில் நிற்கிது. இன்னொரு தத்துவம் சொல்லட்டுங்களா? நிறையா சொல்லலாம், வந்து இனி வர வீடியோவில் நிறையா தத்துவம் கவிதை எல்லாம் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. முடியும் என்றால் முயற்சி செய்யுங்கள், முடியவில்லை என்றால் பயிற்சி செய்யுங்கள். நான் அப்படி தான் முயற்சியும் பயிற்சியும் செஞ்சிகிட்ருக்கிறேன். யூடியூப்பில் வியூஸ் வர வைக்கிறதுக்கும் சப்ஸ்கிரைப் வர வைக்கிறதுக்கும் அதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணுறீங்க? இது அங்கே நான் வந்து டப்பிங் கொடுக்குறேன், அங்கே பேச முடியல. அதுலேருந்து ஏகப்பட்ட காற்று அடிக்குது, பக்கத்தில் காரெல்லாம் போகிறதுனால ஏகப்பட்ட சவுண்டு கேட்குது, ஒன்றும் தெளிவாக கேட்காது உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து டப்பிங் கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் அந்த திரையில் தெரிகிற வீடியோவை பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க தமிழ். ஒரு நல்ல கவிதையோடு சந்திக்கலாம். வெல்கம் டு SMSV தமிழ்.